இந்த ஆராதனையிலே தேவன் நம் மத்தியிலே நிச்சயமாய் இடைப்படுவார் என்று நம்புங்கள் அவர் நிச்சயமாய் நம்முடைய மத்தியிலே அவருடைய வார்த்தையிலே இடைப்படுவார் ஆமேன் உங்கள் மத்தியிலே ஒரு யுத்தத்தை குறித்து நான் பேசும்படி முதலாவது விரும்புகிறேன் ஸ்காட்லாண்டுக்கும் டென்மார்க்குக்கும் யுத்தம் ஒரு காலத்திலே நடைபெற்றது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் இட் வாஸ் இன் த ஏ ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ தட் ஸ்காட்லண்ட் அண்ட் டென்மார்க் வாஸ் கிளாஷிங் தேவ இன் வா அவர்கள் யுத்தத்திலே சந்தித்து கொண்டிருந்தார்கள் டென்மார்க்கில் இருந்து அவர்கள் இராணுவ வீரர்களை ஸ்காட்லாண்டுக்குள்ளார அனுப்பிவிட்டார்கள் இந்த டென்மார்க்குடைய வீரர்கள் எல்லோரும் ஸ்காட்லாண்டின் கரை பக்கமாகி இறங்கி விட்டார்கள் ஸ்காட்லாண்டு இராணுவ வீரர்கள் யாருக்கும் தெரியாது டென்மார்க் இராணுவ வீரர்கள் தங்களுடைய கடல் கரை ஓரமாய் வந்துவிட்டார்கள் என்று ஹலே லூயா கத்திரோ பெரியவராயிருப்பாராக தேவ நாமும் மகிமை பெற இந்த ஸ்காட்லாண்டு தேசத்துக்குள்ளார டென்மார்க் இராணுவ வீரர்கள் வந்தபோது அவர்கள் எண்ணினார்கள் ரொம்ப எளிதலாய் எளிதாய் டென் நம் ஸ்காட்லாண்டு வீரர்களை தாக்கி விடலாம் ஏன் அவர்கள் இரவு வேலையில் வந்து இறங்கிவிட்டார்கள் இரவு வேலையில் இறங்கின இவர்கள் அவர்களுக்குள்ளார ஒரு திட்டம் போட்டார்கள் நம் காலில் போட்டிருக்கிற நம்முடைய பூட்ஸோட நம் உள் பிரவேசித்தால் ஸ்காட்லாந்து வீரர்கள் நம்மை கண்டு கொள்வார்கள் அதனால நம்ம எப்படி போலாம் தெரியுமா நம்முடைய காலில் உள்ள பூட்ஸை எல்லாரும் கழுட்டி கொள்வோம் ஏன்னா நம்ம அவர்கள் அண்டை நெருங்க வேண்டும் அது வரைக்கும் அவர்களுக்கு நாம் வந்துவிட்டோம் என்று தெரியக்கூடாது அதனால இந்த டென்மார்க் வீரர்கள் என்ன செய்தார்கள் எல்லாரும் தங்களுடைய காலில் உள்ள பூட்ஸை கழட்டி கொண்டார்கள் கலட்டின வண்ணமாக இவர்கள் இந்த ஸ்காட்லாண்டு வீரர்களை சந்திக்க டென்மார்க் வீரர்கள் அப்படியே உட்பிரவேசிக்கிறார்கள் கிட்ட நெருங்கி விட்டார்கள் இன்னும் ஒரு சில அடி எடுத்து வைத்தால் போதும் கண்டிப்பாக இந்த ஸ்காட்லாண்ட் வீரர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களை எளிதாக இவர்கள் தாக்கிறலாம் ஆனாலும் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அங்கே பயங்கரமான முச்செடிகள் இருந்தது பயங்கரமான என்று சொல்லப்படுகிறது இந்த முச்செடியிலே யார் அகப்பட்டாலும் அவர்கள் பயங்கரமான வேதனை அடைவார்கள் இப்படி நெருங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு வீரன் டென்மார்க்கின் இராணுவ வீரன் இந்த முட்செடியிலே தெரியாமல் காலை வைத்து அகப்பட்டு கொண்டான் அவனுக்கு வழி தாங்கவே முடியவில்லை அவ்வளோ அமைதியாக இருக்கிற இடத்திலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு பெரிய சத்தம் வழி சத்தத்தை இட்டான் ஸ்காட்லாந்து வீரர்கள் விழித்துக் கொண்டார்கள் விரோதிகள் வந்துவிட்டார்கள் என்று அறிந்து கொண்டார்கள் உடனே தங்களுடைய பட்டயங்களையும் தங்களுடைய யுத்தத்தின் கருவிகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள் புறப்பட்டார்கள் யுத்தம் செய்தார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக ஸ்காட்லாண்டு வீரர்கள் ரொம்ப சிம்பிளாக எழுதாய் இந்த டென்மார்க் வீரர்கள் கடல் கடந்து வந்து அருகில் விட்டார்கள் இன்னும் செல்ல நிமிஷத்தில் வெற்றியை பெற்று விடுவார்கள் ஆனால் தோல்வியோடு அந்த இடத்திலிருந்து அவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் என்று வரலாறுல நீங்கள் வாசிக்கலாம் யூ கேன் கோ டு த ஈஸ்ட்ரி அண்ட் யூ கேன் லேர்ன் அபவுட் த வார் பிட்வீன் டென்மார்க் அண்ட் ஸ்காட்லேண்ட் அண்ட் ஹவு ஸ்காட்லேண்ட் வாஸ் ஏபிள் டு பி விக்டோரியஸ் ஜஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் ஹூ ஊஸ் லேக் காட் அண்ட் டு இன் டு த தான்ஸ் அண்ட் செல்விசை பிரைஸ் தள்ளார் கத்தருக்கு மகிமை பிரியமானவர்களே வெற்றி ஸ்காட்லாண்டுக்கு ஆண்டவர் கொடுத்தார் விரோதியை குறித்து நான் யோசித்து பார்த்தேன் அவனும் பதுங்கி பதுங்கி வரலாம் அவன் நம்மை தாக்கி விடலான்ட்டு வரலாம் நமக்கு அருகில் வரலாம் அல்ல லூ ஆனால் கத்தர் நமக்காக படை ஏற்றுகிறவர் அல்ல லூ சத்தம் இடுகிறவர் நமக்காக வெற்றி சிறுகிறவர் கத்தர் பெரியவர் அன்னைக்கு மாலை வெளையில் என் மனசில் ஒரு சின்ன தோற்றம் உண்டா இருந்துச்சு ஆண்டவர் சொல்கிறார் நிறையா பேர் தோல்வியை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் ஒரு வேளை உனக்கு விரோதமாய் படை விரித்து வந்துவிட்டான் ஆனால் கத்தர் சொல்கிறார் நீ தோல்வியை காண மாட்டாய் நீ வெற்றியை காண்பாய் வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் த லாட் என்று தேவனை மகிமைப்படுத்துங்க இப்படிப்பட்ட வார்த்தையோடு நான் உங்களை உபாகமும் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் என்னோடு கூட இருபத்தி மூன்றாம் வசனத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு வரும்படிக்கு விரும்புகிறேன் உங்கள் கையில் ஒரு பேன் இருக்குன்னு ஸ்கேல் இருக்குன்னு நோட்புக் இருக்குன்னு உங்கள் கையில் ஒரு பைபிள் நிச்சயமாக இருக்குன்னு நீங்கள் ஒரு ஜபமும் பண்ணிடுன்னு என்ன நான் பேசும் அடியேன் கேட்கிறேன் என்றுதான ஒரு ஜபத்தையும் நீங்கள் செய்துவிட வேண்டும் இந்த வசனத்தை நம் இப்போது வாசிக்க கேட்க போகிறோம் என்னோடு கூட கவனிங்கள் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பின்பு அதை நம் தமிழிலே வாசிக்க கேட்போம் லுக் அட் டியூட்ரோமி சப்டர் சிக்ஸ் அண்ட் வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இட்ஸ் இஸ் தென் இ ப்ராட் அஸ் அவுட் ஃப்ரம் த தட் இ மைட் பிரிங் அஸ் இன் டு கிவ் அஸ் த லேண்ட் ஆஃப் விச் இஸ் வார்ட் டு அவர் ஃபாதர்ஸ் ஏ மேன் வாசிக்க கேட்க போகிறோம் உங்கள் கையில் இந்த பைபிள் வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளும்படிக்கு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் கேளுங்கள் தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆமேன் எங்களை எங்கே இருந்து புறப்பட பண்ணினார் வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்கிறோம் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார் அவர் எங்கே இவர்களை கொண்டு போவதற்கு அவர் ஆணையிட்டபடியே யார் அவர்னால் நாம் ஆராதனை செய்கிற ஜீவன் உள்ள ஆண்டவர் அலை லூயா அவர் என்ன செய்தாராம் எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை புறப்பட பண்ணினார் வெளியேற பண்ணினார் எங்கே எங்களை கொண்டு போவதற்கு எங்களை அவர் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆணையிட்ட தேசத்து அது எந்த தேசம் காண ஊர் என்று நாம் அறிகிறோம் பாலும் தேனும் ஒடும் தேசம் என்று நாம் அறிகிறோம் அவர் ஒரு தேசத்தில் இருந்து இவர்களை வெளியே ஏற பண்ணினார் இன்னொரு தேசத்துக்குள் கொண்டு போகத்தக்க அலேலூ லூயா வெளியே ஏற பண்ணினார் உள் பிரவேசிக்க பண்ணினார் அலே லூயா இன்றைக்கு வெற்றி உன்னுடையது என்று சொல்லி ஒரு தலைப்பை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உன் வெற்றியை சுகந்தரி என்றுதான் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன் ஐ மீன் கிளைம் யோர் விக்டோரி மை பீப்புள் ஆஃப் காட் திஸ் ஒன் வேர்ஸ் இஸ் இன் ஆஃப் பிகாஸ் இட் சேஸ் த லார்ட் யூ அவுட் அண்ட் த at யூ இன் லுக் அண்ட் Shall we பியூட்டிஃபுல்லி மேன் இந்த வார்த்தையை நீங்க கவனித்தீங்கன்னா அந்த வார்த்தை அருமையாக சொல்லுகிறது அவர் வெளியே புறப்பட பண்ணினார் உள் பிரவேசிக்க பண்ணினார் ஹாலு லூயா அப்போ நமக்கு தெரியும் எங்கேருந்து வெளியே புறப்பட பண்ணினார் எகிப்தில் இருந்து அவர் வெளியே புறப்பட பண்ணினார் எங்கே உட்பிரவேசிக்க பண்ணினார் ஆணையிட்ட இடம் ஆசீர்வாதம் பாலும் தேனும் ஓடும் நிலம் ஆண்டவர் சொல்கிறார் தேசம் என்று சொல்கிறார் எல்லாரும் சொல்லுவோமா மேன் செலிப்பேனி காணத்தக்க அலே லூயா எகிப்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அலே லூயா கத்திருக்கு மகிமை இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு மூன்று இடங்கள் யோசனைக்கு வந்தது இந்த இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டார்கள் அப்புறம் இவர்கள் காணவூருக்குள்ளார பிரவேசிப்பதற்கு முன்பு இவர்கள் நாற்பது வருடங்கள் வனாந்திரத்திலே சுற்றினார்கள் என்று நாம் எல்லோரும் அறிகிறோம் நம் சொல்லுவோமா ஹல லூயா அப்போது இவர்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டார்கள் இவர்கள் வனாந்திரத்திலே சுற்றினார்கள் பின்பு இவர்கள் கனாவூர்க்குள் பிரவேசித்தார்கள் ஹல லூயா ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா உன்னை எகிப்திலிருந்து வெளியில் வர பண்ணின உடனே உன்னை எங்கே கொண்டு போக அவர் சித்தம் காண ஒரு குள்ளார போக அவருடைய சித்தம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இஸ்ரவேலர்கள் மோசை பன்னெண்டு சிப்பாய்களை அனுப்பி பத்து பேர் துர்ச்சேதியை கொண்டபடியினாலே அவர்கள் போக மாட்டோம் என்று சொன்னார்கள் அந்த தேசத்துக்குள்ளே போக மாட்டோம் பயமாக இருக்குன்னாங்க அதனால் பெரிய மாணவர்களே அவர்கள் ஆண்டவர் போங்கன்னு சொன்னார் அவங்க பொய் இருந்தால் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு சில நாளிலே காண அவருக்குள்ளார பிரவேசித்திருப்பார்கள் அலே லூயா அவ்வளோ அருகேங்க அலே லூயா ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார் அவங்க கீழ்படியாமல் போனபடியினாலே நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தை சுற்றி திரிந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அலே லூயா நாற்பது வருடம் அனாந்திர வாழ்க்கையில் விட்டுட்டார் அலே லூயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நல்லா கவனிங்க எகிப்தில் இருந்து நான் உன்னை புறப்பட பண்ணி நான் உன்னை எங்கே கொண்டு போகிறேன் உன்னை காணா ஊருக்குள்ளார அந்த வசனத்தை திரும்பி வாசித்து பாருங்கள் நம் திரும்பி பார்ப்போம் லுக் எட் தட் வேர்ஸ் பிகாஸ் காட் சேஸ் ஐ வில் பிரிங் யூ அவுட் ஆஃப் இஜிப் அண்ட் ஐ வில் டேக் யூ இன் டு கேனன் த லேண்ட் தட் ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் பட் பிகாஸ் ஆஃப் தியார் டிஸ்ஓபீடியன்ஸ் தேர் ஆட் டு ஒண்டர் இன் தி வில்டனஸ் ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் ஹால லூயா மூன்று நிலங்களை நாம் பார்க்கிறோம் எகிப்தின் நிலம் மனந்திர நிலம் மூன்றாவதாக காணவூரின் செழிப்பான நிலம் இந்த மூன்று அனுபவங்களை நம் பார்க்கும்போது நாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் நம்ம ஒரு பிரைஸ் தான் சொல்லுவோமா ஹாலே லூயா கத்திருக்கும் மகிமை உண்டாவதாக தேவன் பெரியவர் என்று எல்லாரும் சொல்லுங்கள் ஹாலே லூயா கத்திருக்கும் மகிமை இன்றைக்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க இன்றைக்கு நீங்கள் உபாகமும் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து அந்த ஆறாம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுகந்தரித்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்கள் எகிப்தில் இருக்கிறீங்களா வனாந்திரத்திலே சுற்றி கொண்டு இருக்கிறீங்களா அல்லது நீங்கள் ஒரு வேலை காண ஊருக்குள்ளார பிரவேசித்துட்டீங்களா கத்தூர் கொண்டு போவேன்னு சொன்ன நிலத்துக்குள்ளார பிரவேசித்துட்டிங்களா வேர் ஆர் யூ டுடே வி மஸ்ட் பீன் இன் சம் பிளேஸ் ஐதர் யூ ஆர் ஸ்டில் இன் ஈஜிப் ஆ ஐது யூ ஆர் ஸ்டில் இன் த வில்டனஸ் ஆ ஐது யூ ஹவ் ஆல்ரெடி இன்னெரிட்டட் த லேண்ட் ஃப்ளோவிங் வித் மில்க் கண்ட் அனி எஸ் காட் அட் ப்ராமிஸ்ட் ஷல் வி சே ஏ மேன் வேர் ஆர் யூ டுடே இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன் இடத்திலே அவர் கேட்கிற ஒன்றை நாம் பார்க்கிறோம் நீ எங்கே இருக்கிறாய் எவ்ரி ஒன் ஆஃப் மஸ்ட் பி சம்வே இன் திஸ் த்ரீ பிளேசஸ் ஐத யூ ஆர் ஸ்டில் இன் யோர் பாண்டேஜ் இன் இஜிப்ட் ஐதே யூ ஆர் ஸ்டில் வண்டரிங் இன் த வில்டர்னஸ் ஐத யூ ஹவ் ஆல்ரெடி என்டட் இன் டு த லேண்ட் ஃப்ளோவிங் வித் மில்க் அண்ட் அனி Those of you who have entered into the land flowing with milk and honey, I want to say praise the Lord. God be with you. May God bless you more and more. May you inherit the blessings of the land that God has promised you. Shall we say amen? But if you are still in your bondage tonight, I invite you.

உங்களிடத்திலே நான் பேசுகிறேன் நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளலாம் யாத்திரையாகும் புஸ்தகத்தில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சி ஹலே லூயா இந்த சில அதிகாரம் ஒரு நாலு அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் நீங்கள் இந்த வனாந்திர அல்லது இந்த எகிப்தின் அனுபவத்தை குறித்து நீங்கள் வாசிக்கலாம் யூ கேன் ரீட் அபவுட் தீஸ் பாண்டேஜ் இன் இஜிப் எகிப்தின் அடிமைத்தனத்தை குறித்து நீங்கள் வாசிக்கலாம் ஹலே லூயா இந்த எடிப் எகிப்தின் அடிமை தனத்தை குறித்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் பாவங்க பாவம் இட் இஸ் சின் தட் தட் பைன்ஸ் யூ இஃப் யூ ஆர் ஸ்டில் இன் இஜிப் தென் யூ ஆர் ஸ்டில் இன் யோர் சின் நீ இன்னும் எகிப்தில் இருக்கிறனா நீ இன்னும் உன்னுடைய பாவத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தமாம் அலே லூயா கத்திருக்கும் மகிமை in the to some of you who are still stuck in egypt you have not come out of egypt but god has called you to come out and get into canaan god has got a promise for you but somehow you are stuck in egypt you are not out of egypt why you ask yen. இந்த எகிப்தில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேன் இதற்கு காரணம் என்னன்ட்டு நீ கேட்டனா அது உன்னுடைய பாவம் உன்னுடைய பாவம் உன்னுடைய பாவம் மறுபடியும் சொல்லுகிறேன் உன்னுடைய பாவம் நீ இன்னும் அந்த பாவத்திலேயே அகப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஹலே லூயா கட்டுண்டவனாயிருக்கிறாய் யு ஆர் இன் பாண்டேஜ் யூ ஆர் இன் ஸ்லேவரி அண்ட் ஒன் வேர்ட் கேன் டிஸ்கிரைப் அபவுட் இட் அண்ட் தட் இஸ் சின் வென் மேன் சின்ஸ் மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் கட்டுண்டவன் ஆயிவிடுகிறான் பாவம் தான் காரணம் அலே லூயா இன்னைக்கு பாவத்தில் அடிமைப்பட்டவனா நீ இருக்கிறனா சர்ச் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ டு கம் டு இடத்திலே வருவதற்கு சபை என்கிற இடம் ஒரு அருமையான இடம் டு நைட் யூ கேன் கம் பேக் டு ஜீசஸ் நீ இந்த எகிப்தின் அடிமை தினத்தில் இருந்து வெளியேறி விடலாம் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடியாலே உன்னை மீண்டும் அழைக்கிறார் அந்த கட்டில் இருந்து வெளியே வா என்று அழைக்கிறார் ஈ வாண்ட்ஸ் பட் இட் இஸ் தட் பின் இன் சிப் பாவம் தான் உன்னை கட்டுண்டவனாக எகிப்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது நீ எகிப்திலே

அப்படின்னு நீ கேட்டனா ஆண்டவர் இந்த பாவத்தை குறித்து சொல்கிறார் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் சின் இஸ் ஃப்ளேஷ் ஹலே லூயா மாம்சம் அடிக்கடி கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை மாம்சம் ஹலே லூயா இந்த மாம்சம் செயல்படுகிறபடியினாலே நீ பாவத்தில் சிக்கிக்கொள்கிறாய் உனக்கு அவசியம் இன்னைக்கு இரவு வேலிலே ஒரு விடுதலை அந்த விடுதலையை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது ஏசு ஒருவர் தான் அந்த விடுதலையை உனக்கு கொடுக்க முடியும் நாம் சொல்லுவோமா ஆமேன் அவரிடத்தில் நீ வருவாயா இன்னைக்கு இரவு ஏசு உன்னை நேசிக்கிறார் இ லவ்ஸ் யூ சோ மச் தட் யூ வாண்ட் டு பிரேக் யூ அவுட் ஆஃப் திஸ் பாண்டேஜ் ஆஃப் சின் அண்ட் ஃப்ளாஷ் ஹால லூயா சில பேர் இப்படி செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் ஏசுக்கிட்ட வாரேன் ஆனால் என் மாம்சத்தின் வளவினத்தை எல்லாம் விட்டுட்டு வரேன் ஐ வில் கிளீன் மை செல்ஃப் அண்ட் தென் ஐ வில் கம் பேக் டு கேன் நவ கிளீன் யுவர் செல்ஃப் நவர் கம் அ டே வென் யூ ஆர் கிளீன் அண்ட் தென் யூ கம் அண்ட் ப்ரிசென்ட் யுவர் செல்ஃப் கிளீன் பிஃபோர் த லாட் கேன் நேவர் பி அ டே வென் யூ ஆர் கிளீன் யூ கேன் ஓன்லி பி கிளீன் வென் யூ கம் டு கம் எஸ் யூ ஆட் டு நைட் இன்னைக்கு இரவு வேலையில் இருக்கிற மாதிரியே நீ வர வேணும் கெட்டக்குமார் நீ எப்படி வந்தான் இருக்கிற மாதிரியே வந்தான் அப்படி தான் நீ வரணும் இன்னைக்கு இரவு வேலையில் சாத்தான் சொல்லுவோம் பரவாயில்ல நெக்ஸ்ட் வீக் நீ வா திங்க் அபவுட் யுவர் லைஃப் எகெயின் உன் வாழ்க்கையை குறித்து திரும்பி யோசித்து பார் அடுத்த வாரம் வந்து நீ உன்னை ஒப்புக்கொடு இட்ஸ் ஓகே ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஓன்லி ஒன் வீக் நோ இஸ் காலிங் யூ டு நைட் இன்னைக்கு மாலே உன்னை அழைக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் லலே லூ யார் இந்த சேரு வேண்டாம் இந்த இந்த சிற்றின்பம் வேண்டாம் இந்த பாவம் வேண்டா அலே லூயா சொல்லுவம் எல்லாரும் அலே லூயா ஜீசஸ் இஸ் காலிங் யூ டு நைட் உன்னை ரசிக்கும் படி விரும்புகிறார் எந்த நிமிஷம் ஏசுக்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்குறியோ அந்த நிமிஷம் அந்த எகிப்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி அலே லூஹியா ஒரு முற்றுப்புள்ளி எத்தனையோ பேர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு அநியாய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இயேசுவை தேடி வருகிறார்கள் ஆனால் அந்த பாவத்தை விடுறதுக்கு சித்தமே இல்லை ஹலே லூயா யூ டோன்ட் டு கிவ் அப் யர் சின்ஃபுல் லைஃப் யூ டோன்ட் டு கிவ் அப் த வேர்ல்ட் யூ டோன்ட் டு கிவ் அப் ஃப்ளேஷ் பட் யூ ஆல்சோ ஒன் ஜீசஸ் நோ அத வே ஹலே லூயா ஏதாவது ஒரு வழி இருக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த உலகமும் வேண்டும் இந்த மாம்சமும் வேண்டும் இந்த பாவத்தை என்னால் விட முடியாது ஆனால் என் வாழ்க்கையிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் நான் என்னை ஏற்றுக்கொள்வாரா நோ அந்த பாவத்தை நீ விடுவாயே என்றால் அந்த அநியாயத்தை விடுவாயே என்றால் இந்த உலக ஆசைகளை நீ விடுவாயே என்றால் அல்லே எல்லூயா இயேசு உடனே கை விரித்து உடனே அவர் ஏற்றுக்கொள்வார் கெட்ட குமாரை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட வந்துட்டான் அவர் அணைத்தவது போல அவர் உன்ன அணைக்க இருக்கிறார் எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா ரெண்டாவது ஒரு காரியம் நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன் அந்த இரவு வேலையில் த நைட் பிஃபோர் டெலிவரன்ஸ் ஆண்டவருடைய வார்த்தை எகிப்தில் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு வந்தது என்ன வார்த்தை தெரியுமா ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி நீங்கள் என்ன செய்யணும் அதன் இரத்தத்தை வீட்டின் வாசலிலே பூசினு ஆமேன் அலே லூயா அப்போது சங்கர தூதன் அந்த இரவு வேலையில் வருவான் எந்த வீட்டிலெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடு காக்கப்படும் அலே லூயா நம்ம அப்புறம் கேள்விப்படுறோம் மறுநாள் எகிப்தின் பாரு அவன் அவன் துக்கிக்கிறான் அவனோடைய எகிப்தியர்கள் எல்லாம் துக்கிக்கிறார்கள் எங்கும் பார்த்தா மரணம் ஆனால் இஸ்ரோவில் ஜனங்களுடைய வீட்டிலேயோ எல்லாம் ஆரோக்கியம் ஏன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே அவர்கள் எல்லாரும் மூடப்பட்டிருந்தார்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் எந்த இரத்தங்க அது உலகத்தன்மையான இரத்தம் அலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக ஒரே தரம் ஆட்டுக்குட்டியாய் மறித்த இயேசுவின் ரத்தம் எல்லாரும் கையை தலை மேலே வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய ரத்தம் எல்லாரும் தலை மேலே கையை வைத்து நீ சுகத்தை பெற்றுக்கொள் விடுதலையை பெற்றுக்கொள் சமாதானத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே ஆட்டுக்குட்டியின் உன் மேலே இப்போதே பூசப்படுகிறது எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹேஸ் யூ ஹேண்ட்ஸ் அப் யோர் ஹேட் ஐ ப்ரே தட் யூ கவர்ட் வித் ஆஃப் ஜீசஸ் இன் ஜீசஸ்

சிட்னி ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் அவர் பெயர் மாறி மாறி இம்மானுவல் உண்மையான பெயர் அவருடைய பெயர் ராபர்ட் அண்டு ஷிலோம்மா சம்திங் லைக் தேட் அவன் டு சே ப்ரைஸ் தல எல்லாரும் கைகளை இப்படி உயர்த்தி கொள்ளுங்கள் அருமையான இந்த பாஸ்டர் பேரை சொல்லுங்கள் பப்பிலலி பப்பிலர்லி நோன்எஸ் மாரி மாரி இம்மேனுவல் அப்படியே கையை உயர்த்தி கொண்டு எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மருத்துவமனையில் இப்போது கூட போராடி கொண்டிருக்கிற அந்த பாஸ்டர் மீது தேவனுடைய கரும் கடந்து வந்து உலகத்தில் எல்லா கண்களையும் அவரையே பார்த்து கொண்டிருக்குது உலகத்தான் பார்க்கிறான் இயேசுவை அறியாதவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட கூட்டம் நகைத்து சிரித்து கொண்டிருக்குது அலையிலூயா ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரிய தேவன் ஆமத்தை பயந்து இருக்கிறவர்கள் அலையிலூயா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலன் என்ன தெரியுமா நம் சமாதானத்தை கட்டல் எடுகிறவர் ஹலே லூயா ஏசு சிலுவேலை தொங்கும் போது கூட அவரை துப்பினவர்கள் அவரை அடித்தவர்கள் நொறுக்கினவர்களை பார்த்து இவர்களை மன்னியம் இவர்கள் செய்வது என்னது என்று அறியாது செய்கிறார்கள் உலகம் நம்மை பகைக்கும் ஆனால் நம்ம எப்படி தெரியுமா ஜெயம் பெறுவோம் எல்லாரும் நல்லா கல் தெரிகிற மாதிரி சிரிங்க பார்க்கலாம் நல்லா சிரிங்க எல்லாரும் ஹலே லூயா நல்லா சிரிங்க பார்க்கலாம் சும்மா அப்படியே அப்படியே பார்க்கக்கூடாது நல்லா சிரிங்க சந்தோஷமாக சிரிங்க அல்லே லூ ஏன் சொல்கிறேன்னா நம்ம எப்படி ஜெயம் பெற்றோன்னா சமாதானத்தை கொண்டு பெற்றோம் ஜெயம் பெற்றோம் இந்த பாஸ்டை மாறி மாறி மேனுவல் அவரை குறித்து சொல்லப்படுகிறது அவர் அவரை கொலை செய்யும்படி ஒருத்தன் திட்டம் போட்டு அவன் அன்றைக்கு நடைபெற்ற ஆராதனையில் வந்து உட்காந்துருந்துருக்கிறான் அல்லே லூஹியா அன்றைக்கு நடைபெற்ற என்றைக்குனா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த ஆராதனையிலே அவன் வந்து ஆராதனை செய்கிறவனை போல் அமர்ந்திருந்திருக்கிறான் ஹலே லூயா அவன் என்னத்தை மறைத்து வைத்திருக்கிறான் கத்தி ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறான் அவன் அப்படியே ரிலாக்ஸாக நடந்து முன்னுக்கு போவது போல் யாரும் சந்தேகப்படலை அலே லூயா அவன் அப்படியே முன்னுக்கு நடந்து வருகிறான் அருமையான பிஷப் மாறி மாறி இமானுவல் அவர் நின்று பிரசங்கம் இருக்கார் நம்ம சேர்ச்சிலேயாவது ஈஸியாக ஒருத்தர் மேலே வந்துட முடியாது ஹலே லூஹியா கத்தர் பெரியவர் நீங்கள் யாராவது வந்தால் கூட உங்களை அப்படியே கூர்மையாக கவனிக்கணும் ஹலே லூஹியா கத்தர் பெரியவர் அப்படியே முன்னுக்கு வந்தாங்க அப்படியே கத்தியை அழுத்து பல முறை குத்துகிறான் ஆனால் அன்றுவருக்கு மகிமை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது அவர் சுகத்தோடு இருக்கிறார் அலே லூயா கற்று கிருபங்க நான் சோபம் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா உலகத்திலே இப்போ நான் நிறையா அவருடைய வீடியோஸ் பார்ப்பேன் ஏன்னா நல்லா கருத்தாய் வசனத்தையும் கருத்தாய் நிறைய காரியத்தை எடுத்து சொல்லுவார் அலே லூயா ஐ ஃபீல் லைக் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது நம்ம சர்ச் கட்டும்போது நம்முடைய சர்ச் கட்டப்படக்கூடாதுன்ட்டு ஒரு பெரிய கூட்டம் எலும்பினது அலே லூயா அப்போது ஒரு போதகர் எனக்கு டெலிஃபோன் செய்தார் அர்ச்சனா பாஸ்டர் பயப்படாதீங்க இது உங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி அலே லூயா ஃப்ரீ பப்ளிசிட்டி அப்படின்னு சொன்னார் நாம் அப்புறம் தான் திடீர்னு யோசித்தேன் ஏன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயமாக இருந்துச்சு ஆனால் எனக்கு ஆச்சரியம் சாபா சரவாக்கில் எனக்கு தெரியாத ஆட்கள் எனக்கு டெலிஃபோன் செய்கிறார்கள் பல இடத்துல இருந்து பலர் எனக்கு டெலிஃபோன் செய்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் பாஸ்டர் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இது கத்தருடையது எல்லாமேனு சொல்லுங்க இது கத்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அலே லூயா ஜெயம் யார் கொடுப்பா கத்தரு தான் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் அலே லூயா அப்போ ஃப்ரீ பப்ளிசிட்டின்னா என்ன தெரியுமோனு நினைக்கிறேன் அருமையான நான் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் கத்தருடைய சித்தம் ஆனால் அருமையான பாஸ்டர் மாரி மாரி இமேன்வல் அவர் மீண்டும் பழிப்பிடத்தில் நிற்பார் மீண்டும் பிரசங்கிப்பார் உலகமே அவரை பார்க்கட்டும் நிறையா பேர் ஏசு யார் என்று அறியட்டும் நிறையா பேர் அங்கே நான் நிறைய கொமெண்ட்ஸ் அடிக்கடி வாசிப்பேன் நிறையா பேர் ஃபேத்தை விட்டு போனவங்க கூட அவருடைய எக்ஸ்பிளனேஷனை கேட்டு அங்கே எழுதுறாங்க நான் நிறைய அறியாமல் இயேசுவை விட்டு பின்னுக்கு போயிட்டேன் பாஸ்டர் பிஷப் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ லூயா கத்தருக்கு மகிமை எல்லாரும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் சொல்லப்படுகிறது சரியா என்ன சொல்லப்படுதுன்னா இந்த விஷம் இப்படி கீழே விழுந்துட்டாரு அதுக்கு பிற்பாடு சபியார் எல்லோரும் வந்துட்டாங்க ஆனால் சொல்லப்படுகிறது சபியார் அந்த அவனை பிடித்து அவனை கீழே வைத்து அவனை தாக்கி இருக்கிறார்கள் அப்போது பிஷப் மாறி மாறி இமானுவல் அருகில் போய் அவருக்காக ஜபம் பண்ணினார் ஹலே லூயா எல்லோரும் ஆமேன்னு சொல்லுங்கள் இது அல்லவா ஒரு கிறிஸ்தவனுடைய குணம் தேர்ஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேர்ல்ட் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ஹலே லூயா வி சம்டைம்ஸ் ஹியூமன்லி ஸ்பீக்கிங் சென்ற சமயத்தில் மாம்ச பேச்சில் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம் வாங்க நம்மளும் போராடுவோம் நம்மளும் எதிர்த்து நிற்போம் நாமும் சண்டைக்கு நிற்போம் இப்படி தான் நம்ம வழக்கமாக நம்முடைய நம்முடைய மாம்சத்தில் யோசிப்போம் இல்லையா ஆனால் அப்படி அல்ல ஆண்டவர் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல ஒருவன் ஒரு கன்னத்தில் அறிந்தால் நீ என்ன செய்யணுமா மறுக்கன்னத்தை கொடுக்கணுமா அதுக்கு அதனால் இன்னைக்கு போய் சும்மா விளையாட்டு தினமாக கண்ணத்தை கொடுத்தனா திரும்பி ஒரு கண்ணை அடிப்பட்டு தான் நீ வருவேன்

ஹலே லூயா இப்போ வாங்க என் கூட இந்த எகிப்து வேண்டா இன்னும வந்துருங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துருங்க ஏசு ஒருவர் தான் இந்த எகிப்திலிருந்து நீங்கள் வரக்கூடிய வழி ஏன்னா நீங்கள் பாருங்கள் காணா எகிப்துலருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வெளியே வந்தாங்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் வீட்டின் வாசலில் போது காக்கப்பட்டார்கள் மறுநாள் எல்லாரும் எழும்பிட்டாங்க எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க மேன் இனி நீங்களும் நானும் போய் பழி செலுத்த வேண்டாம் ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நம்ம தேடி போக வேண்டா அல்லே லூயா இனி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுடைய இரத்தத்தின் அடையாளத்தை நீங்கள் சுகத்தரித்து கொள்ள வேண்டும் ஆமையே எல்லாரும் மீண்டும் ஒரு வற்றி கையை தலையில் வைத்து சொல்லுங்க இயேசுவின் ரத்தமே ஜெயம் ஏசுவின் இரத்தமே ஜெயம்ங்க அந்த இரத்தத்தில் வல்லமை உண்டு எகிப்தின் அடிமை தினத்திலேருந்து நீ வெளியே வரணுன்னா அந்த இரத்தம் தான் இன்றைக்கி ராத்திரி அந்த ரத்தத்து நீ உன் மேலே பூசிக்கிட்டேன்னா இன்றைக்கு ராத்திரியை நீ விடுதலை பெறுவாய் இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்திலிருந்து மறுநாள் விடுதலை பெற்றாங்க ஆனால் இந்த சர்ச்சில் இருந்து நீ இன்னைக்கு வெளியில் போகும்போதே நீ விடுதலை பெற்றுடுவாய் எல்லாரும் மாமேன்னு சொல்லுவோம் மலே லூயா கத்தருக்கு மகிமை நீ வண்ணாந்திரத்துக்கு போக வேண்டாம் ஏன்னா பைபிள் வசனம் நம்ம என்னென்னு பார்த்தோம் உபாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆண்டவர் சொன்னார் உன் எகிப்தில் இருந்து வெளியே வர பண்ணி உன்னை நான் காண ஊருக்குள்ளார் நான் உனக்கு கொடுப்பேன் என்று தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன்னு சொன்னார் ஆனால் பா பாவம் கீழ்படியாமை போனபடி நாளை தான் வண்ணாந்திரம் சில பேர் நீங்கள் வண்ணாந்திரத்தில் இருக்கலாம் நீங்கள் கீழ்ப்படிந்து எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எகிப்திலிருந்து வந்த நீங்கள் கா காண ஊருக்குள்ளார போகாமல் எங்கே சுற்றிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வண்ணாந்திரத்தை சுற்றி கொண்டு இதுக்கு காரணம் என்ன கீழ்ப்படியாமை விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது நீ கானாவூருக்குள்ளார பிரவேசிக்க முடியாது நீ எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டா ஆனால் நீ இன்னும் காணாவூரை சுற்றி கொண்டு வனாந்திரத்தை சுற்றி கொண்டிருக்கிறாய் இன்னைக்கு ராத்திரி ஏசு உன்னை வனாந்திரத்தில் இருந்து தூக்கி அவர் உன்னை சுமக்கும்படி விரும்புகிறார் எல்லாரும் ஒரு அம்மின்னு சொல்லுவோமா ஹலே லூயா சொல்லுங்க பிரைஸ் த லார்ட் அப்போ இன்னைக்கு என்ன காரணம் இந்த வனாந்திரத்தில் சுத்துகிற காரணம் என்ன காரணம் அதுக்கு காரணம் கீழ்படியாமே எல்லாரும் மழை லூயா சொல்லுவோம் இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளனாக்கா நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போய் என்ன புஸ்தகத்திலே பதிமூணு பதினாலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள் இந்த ரெண்டு அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இசுரவேலர்கள் ஏன் அவர்கள் வனாந்திரத்தை சுத்தினார்கள் என்று புரிந்து கொள்வீர்கள் கீழ்படியாமை போனார்கள் டுடே மெனி ஆஃபர்ஸ் ஆர் லெஃப்ட் இன் த வில்டர்னஸ் இட் கேன் பி டார்க்னஸ் ஹலே லூயா யூ ஹவ் கம் அவுட் ஆஃப் பாண்டேஜ் பட் யூ ஆர் இன் ஸ்டில் இன் டார்க்னஸ் யூ ஆர் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் யோர் இன்னரிட்டன்ஸ் ஒரே ஒரு படி இன்னும் நீ எடுத்து வைக்கணும் அலே லூயா உன் கீழ்ப்படி அம்மை வாழ்க்கையில் இருந்து நீ வெளியே வர வேண்டும் அலே லூயா கா காலிப்பும் யோசுவாவும் சொன்னாங்க எளிதாகி நம்ம ஜெயித்தரலாம் ஆனால் பத்து பேர் சொன்னாங்க நோ 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 நம்மால் ஜெயிக்க முடியாது ஏன் காலிபம் யோசுவாவும் சொன்னாங்க நம்ம காண ஊருக்குள்ளார் எளிதாகி போயிடலாம் ஏன் நம்ம கூட யார் இருக்கா ஆண்டவர் எல்லாரும் நாவலை அறிக்கை செய்யுங்க நம்ம கூட நெஞ்சில் கை வைங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க ஆண்டவர் இருக்கிறார் இன்றைக்கி ரொம்ப பேர் நம்ம ஏன் திரும்ப வனாந்தரத்தில் இருக்கிறோம் இந்த ஆண்டவர் நமக்குள்ளே இல்லை அதனால் நான் என்று நாம் என்று நம் அறிவு நம்முடைய சிந்தையிலே மாம்சத்திலே நம் செயல்படுகிற வழியினாலே ஹலே லூயா அவ நம்பிக்கைக்குள்ளார அகப்பட்டு ஒரு கூட்டுக்குள்ளார அகப்பட்டவனாய் அகப்பட்டவளாய் இருக்கிறாய் ஏசோனை விடுவிக்கும்படி விரும்புகிறார் எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா ஹலே லூயா கத்திருக்கு மகிமை உண்டாவதாக எல்லாரும் சொல்லுங்கள் பிரைஸ் த லாட் காண ஊர் என்பது என்னங்க வெற்றி ஆமேன் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்கள் ஆமேன் காண ஊர் என்பது வெற்றி அல்லே லூயா வெற்றி வாழ்க்கை வெற்றி ஏசு நீங்கள் வெற்றி பெறத்தக்க உங்களையும் என்னையும் விடுவித்து எகிப்துலேருந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறார் ஆனால் நம்ம எகிப்திலேயே கிடக்கிறோம் அல்லது வனாந்திரத்துலேயே கிடக்கிறோம் ஆனால் அவர் சொல்கிறார் நான் உன்னை காண ஊருக்குள்ளார கொண்டு போகிறேன் அது வெற்றி லூயா வெற்றி லூயா எல்லாரும் ஒரு அமைன்னு சொல்லுங்க வெற்றி வாழ்க்கை இல்லாதவர்கள் இந்த வலது கையை உயர்த்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே இன்றைக்கு நான் வெற்றி வாழ்க்கை வாழும்படி விரும்புகிறேன் வெற்றி வாழ்க்கை வெற்றி லூயா பாட்டெல்லாம் பாடுவோம் வெற்றி வெற்றி நாம தீ வெற்றி வெற்றி தான் ஆனால் வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்ம வெற்றி பாடல் பாடிக்கொண்டிருப்போம் வெற்றி கொடி பீடி தீடுவோம் நாம் வீர நாடு நாடு வீரமாய் பாடுவோம் வெற்றியாய் பாடுவோம் ஆனால் வெற்றி இல்லாமல் நம் தோல்வியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் இன்றைக்கி இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறபடியினாலே அவர் உன்னை அழைக்கிறார் அவர் சொல்கிறார் ஐயோ அருகில் வந்துட்டேன் ரொம்ப கிட்டத்தில் இருக்க இன்னும் ஒரே ஒரு அடி எடுத்து வைத்தனா நீ காணவருக்குள்ளார வந்துடுவேன் எல்லாரும் மாமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா ஒரு வேத வசனம் பவுல் எழுதுகிறார் எபேசு சபைக்கு எழுதுகிறார் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் லெட்டஸ் யோ எஃபிஷியன்ஸ் செப்டர் ஒன் அண்ட் வர்ஸ் த்ரீ இந்த வசனத்தை நம் வாசிக்க இப்போது கேட்போம் வாசிங்க கேட்போம் மாமா ப்ரைஸ் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னத நல்லா கவனிங்க இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் நல்லா கவனிங்க வேற யாருக்குள்ள இல்லை வேற ஏதாவது எல்லா மதமும் நம்மை நம்மை ஒரே கடலுக்கு தான் கொண்டு போகுதுன்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக சொல்லுவாங்க எல்லா ஆர்வம் எங்கே கொண்டு போகுது ஒரே சமுத்திரம்தாங்க அப்போ எல்லா மதமும் ஒரே இடத்துக்கு தான் நம்மை கொண்டு போகுதுன்ட்டு சொல்லுவார்கள் அது யாரும் நம்பிட்டு போகட்டும் ஹலே லூயா ஆனால் கிறிஸ்தவனானு நீ அந்த நம்பிக்கையோடு இருந்தாய் என்றால் நீ மோசம் போனாய் என்று தான் சொல்ல முடியும் ஹலே லூயா ஹலே லூயா கத்திருக்கு மகிமை பிகாஸ் த பைபிள் இஸ் வெரி கிளியர் த பைபிள் சீஸ் த ஒன்லி வே இஸ் சீசஸ் அலே லூயா ஏசு என்றதான ஒரே நாமும் அலே லூயா நிறையா பேர் கொஞ்சம் நேரம் இந்த வசனத்துக்கு வருவதற்கு முன்பு ஏவப்படுகிறேன் நிறைய நேரத்தில் நிறையா பேர் நம்ம நிறையா இப்படி கேள்விப்படுறோம் என்ன கேள்விப்படுறோன்னு தெரியுமா சபைகள் அடைக்கப்பட்டது இப்போது சபைகள் வேறு ஸ்தலங்களாய் மாறிவிட்டது என்று கேள்விப்படுகிறோம் நிறையா நேரத்தில் சபைகள் மூடப்பட்டு வேறு காரியங்கள் சபைகள் இப்போது மற்றவர் வாங்கி இந்த சபைகள் மற்றும் வகதி மாறப்பட்டுட்டு இப்படி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை ஷேர் பண்ணி உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை ஆண்டவர் நாமத்திற்கு தூஷணத்தை தான் நம் செய்கிறோம் அல்லேலூயா கத்தருடைய பிள்ளையை ட்ரை திஸ் You can even, if you have a TikTok account, you can even go to your TikTok and search on how many people are coming to Jesus, how many people are turning to Jesus, how many churches up, uh, are opened, how many um, non believers are coming to Christ. So, you will be surprised. என்கிட்ட ஒரு தம்பியை இப்படி வந்து பேசினான் என்ன தெரியுமா என்கிட்ட வந்து சொன்னால் அவன் சொன்னான் நான் இயேசுவை தேட மாட்டேன்னு தைரியமாக சொன்னான் ஏன் இயேசுவை தேட மாட்டேன் தம்பின்னு நான் கேட்டேன் அவன் சொன்னான் பைபிளில் நான் வாசிக்கிறேன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சபைகளை அடித்து உடைத்து சபைகளை கெடுத்து கொண்டிருந்த சவுல் என்ற ஒருவனை இயேசு வீதியிலே சந்தித்தார் ஒரு ஒரு ஒளியிலே சந்தித்து நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று கூறினார் அப்போது சவுளியே இயேசு சந்தித்தார்னா அப்போ அந்த சவுள் நான் தான் என்னை சந்திக்கட்டும் அப்புறம் நான் அவர் விசுவாசிப்பேன் ஹலே லூயா கத்தர் பெரியவர் அவன் கேட்பது நியாயம்தான் ஹலே லூயா கத்தர் அப்படி ஒருவனை சந்தித்தால் ரொம்ப சந்தோஷம் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்படி அவன் கேட்டபடி அவனை சந்தித்தார் ரொம்ப சந்தோஷம் தோமா என்று ஒருவன் பைபிளில் இருக்கிறான் இயேசுவின் சீஷன் எல்லா சீஷர்களும் உயிர் திறந்த இயேசுவை கண்டு அவர் காயத்தை கண்டார்கள் அவர் காயப்பட்ட அவருடைய கரத்தை நீட்டி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வந்தார் அவர்களுக்கு விசுவாசம் வந்துருச்சு தோமா கிட்ட ஓடினார்கள் தோமாவே இயேசுவை கண்டும் அவனோ சொன்னான் நான் காணாவிட்டால் அந்த காயங்களே நான் காணாவிட்டால் அந்த காயங்களிலே என் கரத்தை நான் போடாவிட்டால் நான் அவர் உயிர் தழுந்ததை நம்ப மாட்டேன் என்று சொன்னான் தோமாவே என்னை பார் இயேசு வந்தார் என் காயத்தை பார் உன் கையை எடுத்து என் விழா எலும்புலே போடு அவன் உடனே கதறினான் ஆண்டவரே இயேசுவே இயேசு என்ன தெரியுமா சொன்னார் நீ கண்டு விசுவாசித்தாய் காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவன் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹாலே லூயா அருமையான தேவ பிள்ளையை கோ டு யோர் டிக்டாக் அக்கவுண்ட் லுட் சர்ச் டோன்ட் பி லேசி டோன் டோன்ட் ஜஸ்ட் ஷேர் சம் ஆஃப் தி அன்பெனிஃபிட்டிங் வீடியோஸ் தட் டஸ்இன் பெனிஃபிட் யோர் ஃபேத் ஹாலே லூயா ஐ ஒன்ட் டு சேலஞ்ச் யூ டுடே சிக் ஜீசஸ் அண்ட் யூ வில் ஷுர்லி ஃபைன் நீ கண்டடைவாய் ஒரு ஆமைனு சொல்லுங்கள் அலே லூயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஐ சீன் சோ மெனி வீடியோஸ் அலே லூயா சிலர் சவுல் போல துன்பப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள் இட் people பீப்புள் come கம் டு

அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் எல்லாரும் ஒரு ராமேன்னு சொல்லுங்க கிறிஸ்துவுக்கு உள்ளார ஏசு கிறிஸ்துவுக்குள்ளார சகல ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார இன்னைக்கு நீ அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறாய் அலோ லூயா டுடேய் வட் யுவா இஸ் அ ப்ளெஸ்ஸிங் ஃப்ரம் காட் டு சம் ஆஃப் யூ ஐ ஒன் டு ஓப்பன்லி டிக்ளேர் பிகாஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஃபெய்த் இன் காட் யூ ஆர் ப்ரோடெக்டட் டுடே உன் பெற்றோர்களுடைய விஸ்வாசம் இன்னைக்கு உன்னை காக்கிறது நிறைய நேரத்தில் நிறைய பேர் சாபத்தை குறித்து கேள்விப்படுறோம் நம்முடைய முன்னோர்களுடைய சாபம் நம்மை தொடர்ந்து வரோன்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதே போல உன்னுடைய முன்னோர்களுடைய ஜபங்கள் உன்னுடைய முன்னோர்களின் விசுவாசம் இன்றைக்கு உன்னை காக்கிறது அலே லூயா சொல்லுவோம் ஆம் மேன் கத்தர் உன்னை காக்க இருக்கிறார் இஸ் ஏபிள் டு ப்ரொடெக்ட் யூ ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மூலமாய் ஈசாக்கு காக்கப்பட்டான் ஈசாக்குடைய விசுவாசத்தின் மூலமாய் யாக்கோபு காக்கப்பட்டான் யாக்கூபி குறித்து நீங்க பேசுனீங்கன்னா அவனுடைய தாத்தா ஆபிரகாம் அவனுடைய தகப்பன் ஈசாக்கு இவர்களுடைய விசுவாசத்தினாலே யாக்கோபு காப்பத்தப்பட்டாங்க ஆமென் சொல்லுங்க so I want to tell you to some of some of you i can tell you because this is the very word of god you are protected not because of your faith you are protected because of your forefathers they had faith in god hallelujah Go back and search your forefathers. How were they? If கோ பேக் இடே யூ ஆர் ஸ்டில் ப்ரொடெக்ட் இட் குட் பி பிகாஸ் ஹலே லூயா உன் பெற்றோர்கள் ஒரு வேலை உனக்காக ஜபம் பண்ணி உன்னை பெற்று எடுத்திருப்பார்கள் அன்னால் இன் ஜபம் ஒரு சாமுவியலை கொண்டு வந்தது ஹலே லூயா கத்தர் பெரியவருங்க மேபி யோ பேரண்ட் ஓவர் யூ இன் த தூம் ஏ மேன் உன் தாய் உனக்காக ஜோமணி இருக்கலாம் உன் தகப்பன் உனக்காக ஜோமனி ஐயோ சோ மெனி பேரண்ட்ஸ் ஊ கம் டு மீ அண்ட் ஐ ஐ ஒரு புருஷன் அனுபவன்னு என்கிட்ட சொல்கிறாரு ஒவ்வொரு ஒரு நாளும் பாஸ்டர் என் மனைவியுடைய வயிற்றில் நான் கரம் வைத்தேன் குழந்தைக்காக ஜோபம் பண்ணுவேன் தெரியுமா பாஸ்டர் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்காம போயிடுவாரா அலே லூயா யூ டு நாட் நோ நோய் யூ ஆர் ப்ரோடக்டட் டுடே ஷெல் பி சே மேட் ஸோ பிரியமானவர்களை கிறிஸ்துவுக்குள்ளார உன்னை சகல விதமான ஆசீர்வாதங்களிலே அவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவனுக்கு நன்றி சொல்லி வாருங்கள் நாம் யாவரும் எழுந்து நிற்போம் கத்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் நீ எகிப்தில் இருந்தனா எந்திரிச்சு வந்துரு நீ காண நீ வனாந்திரத்துள்ள சுற்றிட்டு இருந்தனா இயேசுவின் நாமத்தை கூப்பிடு இன்னைக்கு நீ காண ஊருக்குள்ளார பிரவேசித்திருக்கிறனா களி கூறு கத்தர் உன்னை விடுவிக்க வந்துட்டார் ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா